ஸோ டர்னி வாக்கு உள்ளே வந்திருக்கோம். ஜஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள், ஜஸ்ட் ஸ்மால் ஃப்ளாட்ஸ். ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஷாப்பிங்கில், கர்னி வாக் ஏரியாவில். அஸ்காட் கர்னி ஹோட்டலோட பக்கத்துலேயே இருக்குது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வந்திருக்கோம். சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்பிடும். சப்ஜி ஷாப் ஆக போகுது. ஸோ வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்ப்போம். ஷாப் மாதிரி இருக்கு. கோகோ சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவோட இருக்குது. இப்போ அதை நல்லா வச்சுருக்காங்க சட்டம். ஷாப்பு ஹவானா கிச்சன்னு இந்தியன் ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கும். இங்கே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. கர்னி சைடு வந்தீங்கன்னா கர்னி வாக் மால்ல கரெக்டாக இருக்கும். சொல்லுங்க. இந்த இன்னொரு ஃப்ளோரை பார்த்துருவோம். ஜஸ்ட்டு சின்ன இடம் தாங்க இது. இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு சில்ட்ரன் ஸ்பாட் மாதிரி அவ்வளோதான். இந்த பிளேஸ் இதோட முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஜஸ்ட்டு ரொம்ப சின்ன இடம் தான். இன்னும் சில ஜஸ்ட்டு கேலரி மட்டும் வச்சுருக்காங்க வடிகி. ஸ்பேஸ் உள்ள இடத்துல மேபி ஷாப்ஸ் வந்துருச்சுன்னா எடுத்துருவாங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட், கொரியன் ரெஸ்டாரண்ட். இது இது நம்ம செக்ஷன் கிடையாது, ஸோ தேவையில்லை. இது கன்வீனியன்ஸ் ஸ்டோரு அசிசல் இருக்க மாதிரி தான். 7-Eleven ஹாப்பி மார்ட் மாதிரி 24 Express ஃப்ரான்ச்சைஸ் நிறையா ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இது காஃபி பீன் அண்ட் டீ லீஃப் ஷாப்பு. நல்லா தான் இருக்கும் இங்கே பரவாயில்ல. ஸோ அதுதான் வந்தாச்சு.
இது அப்படியே அவுட் சைடு நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. ஸோ அஸ்காட் கர்னிக்கு பக்கத்தில் இது கர்னி வாக்கணும், ஜஸ்ட் ஒரு 2 ஃப்ளோர்ஸ் தான், பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், அப்படியே இந்த இடம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம கிளம்புவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.